அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்ஹு. நேரத்தோட நம்ம வந்துட்டு பேசிக் ரீஃப்ரிஜிரேஷன் சைக்கிளை பத்தி படிச்சிருந்தோம். இரண்டாவதாக அந்த பேசிக் ரீஃப்ரிஜிரேஷன் சைக்கிளில் பயன்படுத்தப்படுற கம்ப்ரெசரை பத்தி படிச்சிருந்தோம். இப்போ அந்த பேசிக் ரீஃப்ரிஜிரேஷன் சைக்கிளில் பயன்படுத்தப்படுற இரண்டாவது பாகமான கண்டென்சரை பத்தி தான் இப்போ நம்ம படிக்க போறோம். நான் விளங்கப்படுத்துறேன், தெளிவாக கவனிங்க. எக்ஸாமுக்கு ஒரு கண்டென்சரை கீற சொன்னா இப்படிதான் கீறணும். இப்படி கோட்டா போட வேண்டியதுதான். இங்கால இது அம்புக்குறி இங்கால பக்கம் இருக்கணும். அதாவது ஹை பிரஷர் பப்பர், ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் பப்பர். இங்க லிக்யூட். அடுத்து வந்துட்டு இந்த டொட் டொட் எல்லாமே பேப்பர் தான். நினைக்கிறது எல்லாம் லிக்விட் நகுறது. இப்ப இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்துட்டு பேன் பயன்படுத்தலாம், அல்லது பயன்படுத்தாமலும் விடலாம். அது நம்ம எந்த கருவிங்கிறத பொறுத்தோ நம்ம தீர்மானிப்போம். உதாரணத்துக்கு நம்ம வாகன ஏசி ஏர் கண்டிஷனர் இருந்தால் பேன் கட்டாயம் வைக்கணும். அதே இது நம்ம ஃப்ரிட்ஜு அது இருந்தால் ஃபேன் தேவையில்லை. எந்த இயற்கையாகவே அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய சூழல் வெப்பத்திலேயே அந்த வெப்பம் தணிக்கக்கூடிய வகையிலாம் இருக்கும். அதில் அந்த அளவுக்கு ஹீட் வராது. வேற வந்துட்டு கண்டென்சரை தொடர ஒடுக்கிட்டு, அதாவது இந்த வார வெப்ப ரீஃப்ரிஜரன்ட், இந்த வெப்பநிலையில் வார ரீஃப்ரிஜரண்ட்டை லிக்யூட் நிலைக்கு மாத்திர, அதாவது ஆவிய வாரத்தை திரவமாக மாத்திர செயற்பாடு, அதாவது ஒடுக்கல் செயற்பாடு நடைபெறத்தால அதுக்கு ஒடுக்கிங்கிற பேர் வந்திருக்குது. அடுத்து வந்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த டொட் அவுட் வந்துட்டு வேப்பர், இது லிக்யூட், லிக்யூட் வேப்பர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப இது வெளியாகுது, இது உள்ளுக்காகுது. அதாவது கம்ப்ரெசர்ல இருக்கிற டிஸ்சார்ஜ் பைப் வந்துட்டு கண்டென்சர்ல ஆரம்பத்தில் தொடுக்கப்படுகிறது. ஃப்ரம் கம்ப்ரெசர் டு எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் படுத்த போறோமே. எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் டூ, சரியா? இந்த பேசிக் ரீஃப்ரிஜிரேஷன் சைக்கிள்ங்கிறதால ஃப்ரம் கம்ப்ரெசர் டு எக்ஸ்பென்ஷன் டிவைஸ், சரிதானே? இப்போ இதனூடாக ரீஃப்ரிஜிரண்ட் ஆவி நிலையாக செல்லும் போது இங்கே என்ன நடக்கும்டா? இன்னைக்கிற இது ஒரு டியூப், இந்த டியூப்ல அரைவாசி இதைத்தான் நான் காட்டியிருக்கேன். இப்படி உருண்ட டியூப், சரிதானே? இது வந்துட்டு அலுமினியம் அல்லது இரும்பு, அலுமினிய குழாய் அல்லது இரும்பு குழாயை பயன்படுத்தி இந்த கண்டென்சர் தயாரிக்கப்படுகிறது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அலுமினியம் வந்துட்டு வெப்பத்தை மிக விரைவாக உள்ளெடுக்கக்கூடியது, அடுத்து வந்துட்டு வெப்பத்தை மிக விரைவாக வெளியிடக்கூடியது. இப்போ இந்த கண்டென்சரில் அலுமினிய குழாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த அலுமினிய குழாயினூடாக இந்த அடைக்கப்பட்ட சுற்றுல, அதாவது நினைக்கிற கண்டென்சரினூடாக ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பராக
வேப்பராக நிகர கண்டென்சரின் ஊடாக செல்லும் போது இப்ப நம்ம அடிஷனலா ஒரு பேன் பயன்படுத்தி இருக்கோம். இப்ப இந்த பேன் என்ன செய்வருண்டா, வெளிக்காற்ற இந்த கண்டென்சர் மீது பட செய்வரு. பட செய்யும் போது என்ன நடக்கும்டா, இந்த வெளிக்காற்றுல 30 பாகை வெப்பநிலை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, இங்க 100 பாகை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன செயற்பாடு நடக்கும்டா, வெப்பம் வந்துட்டு கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி பயணம் செய்யறதால இங்கு வெப்ப பரிமாற்றம் ஒன்று நடக்கும். அதாவது 30 பாகை இங்கு வெப்பம் கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி செல்றதால இந்த வெப்பராக இருக்கக்கூடிய ரீஃப்ரிஜரண்ட் திரவமாக மாற்றம் அடையுது. இது எப்படி நடக்குதுங்கிறது நான் இப்ப ஒரு இதா சொல்றேன். இப்ப நீங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு ஹீட் கொடுங்க. ஹீட்டை கொடுத்தீங்க நினைக்கிற பாத்திரத்துக்கு இதுக்குள்ளுக்கும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த தண்ணி கொதிக்கல, ஆவி வெளியாகும், ஆவி நிலை இல்ல நினைக்கிற தண்ணி கொதிச்சு ஆவி நிலையாக வெளியாகும். அப்போது நீங்க வந்துட்டு ஒரு பொருளை மேலுக்கு வைங்க, அல்லது உங்களோட கையை மேலுக்கு வைங்க. வச்சோன்னே திரவ துளிகள் நம்மளோட கையில தோன்றுவதை பார்க்கலாம். அப்ப இன்னைக்கிற பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை 30 பாகை என்றால் இங்கிருந்து வரக்கூடிய வெப்பநிலை வந்துட்டு 100 எடுத்துக்கொள்ளுங்க. இங்க இந்த திரவம் இங்க 100 பாகைய வாரது, இந்த கையில இருக்கிற வெப்பம் வெப்பம் கூடிய இடத்துல இந்த குறைஞ்ச இடத்துக்கு பயணம் செய்யறதால, அதாவது இங்க வெப்பநிலை குறைவு, அப்ப ஓட்டோவா இந்த நீராவி வந்துட்டு நம்மள கையில படும்போது இந்த திரவத்துல இருக்கிற வெப்பம் இந்த கை உறிஞ்சப்படுறதால இந்த நீராவி துளிகள் திரவமாக மாற்றம் அடையுது. இதே செயற்பாடுதான் இங்கே நடக்குது. அதனால வேப்பரா வாரது இங்க லிக்விடா மாற்றம் அடையுது. இங்க மாற்றம் அடைகிற செயற்பாடு இது இரண்டும் தான். ஹை பிரஷர் இங்கேயும் ஹை பிரஷராகவே வரும், அழுத்தத்துல எந்த வித்தியாசமும் ஏற்படாது. ஹை டெம்பரேச்சராக இருப்பது இங்க மணிக்கவும் இங்க வந்துட்டு மீடியம் டெம்பரேச்சர் வரும். ஏன் நான் இதை போட்டனுண்டா, செலாக்கள் படிச்சு கொடுக்கல, ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் லிக்யூட் எழுதுவாங்க. அதனால அதை சுட்டி காட்டுறதுக்காக வேண்டித்தான் நான் இவரத்தை வந்துட்டு ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் போட்டிருந்தேன். ஆனா விடத்தடைய வெப்ப பரிமாற்றம் செயற்பாடு நடைபெற்று வெப்பம் விளக்கப்படுறதுனால இந்த இங்க இருக்கிற வெப்பம் குறைக்கப்படுவதனால வெப்பம் நடுநிலை வெப்பமாக இங்க சென்று இங்க கடைசாக 2 எக்ஸ்பென்ஷன் டிவைஸை நோக்கி வரும். அப்ப மீடியம் டெம்பரேச்சர் இது உங்களுக்கு விளங்கிருக்கும் நினைக்கேன். ஹை பிரஷர் மீடியம் டெம்பரேச்சர் லிக்யூடாக 2 எக்ஸ்பென்ஷன் டிவைஸை அடைகிறது. அதாவது இப்ப இந்த ஃபேன் படும்போதோ வெப்பம் வந்துட்டு வெளியாகும், வெப்பம் வெளியாகிற அடையாளம் எல்லாம் கட்டாயம் காட்ட வேண்டியிருக்கும். சரியா, இப்ப வெப்பம் வெளியாகிற அம்புக்குறியல் நம்ம கட்டாயம் காட்டணும். ஏனெண்டா இது கண்டென்சரா அல்லது எவாப்பரேட்டராங்கிறது நம்ம அடையாளம் கண்டுகொள்றதுக்காக வேண்டி இது செய்யப்படுது. எவாப்பரேட்டர்ண்டா வெப்பம் உறிஞ்சப்படுதுங்கிறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி அம்புக்குறி பைப்பை நோக்கி காணப்படும். வெப்பம் விளக்கப்படுற செயற்பாடுங்கிறதால அம்புக்குறி மேல் நோக்கி காட்டப்பட்டிருக்குது. இதுல வேற எந்த இதுவும் இல்லை. இந்த கண்டென்சரில் நடைபெற செயற்பாடு தான் இது. இதை நான் தெளிவாக விளங்கப்படுத்திருப்பேன் நினைக்கின்றேன். ஏதும் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் வந்துட்டு என்னிடம் கேட்கலாம். இதில் விடுபடலை உண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த தொழில்நுட்ப கல்வியை பயிலக்கூடிய மாணவர்கள் யாராவது விருப்பத்தோடு இருந்தால் இந்த பயிற்சி நிறையில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.